ஹே கைஸ் வெல்கம் பேக் டு GTA5 ரியல் லைஃப் மாட்ஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், மீன் நம்ம வந்து ஒரு ட்ரிப் போக போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ அந்த ட்ரிப் எப்படி இருக்க போகுது என்ன அப்படி வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து லடாக் மாதிரி ஒரு ஊருக்கு தான் வந்து போக போகிறோம். ஆமாம், ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த டைம்லேருந்து அங்கே ஸ்னோ போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் நம்ம நல்லா வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பைக்கு வேறு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்ட பைக்காக தான் இருக்க போகுது, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ரெக்வஸ்ட் பண்ண பைக்காக தான் இருக்க போகுது. அண்ட் அந்த பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து சர்வீஸில் இருக்குது. நம்ம போய்ட்டு டேரெக்டாக சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட வண்டியை வந்து ட்ரிப்புக்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகே லெட்ஸ் கோ கைஸ். இப்போதைக்கு நான் வந்து என்னோடய யூரோஸ் எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா ஒரு நல்ல கார் இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துகிட்டு என்னால் போக முடியாது. ஸோ லெட்ஸ் கோ. இதுலேயும் வந்து ஃபியூல் இருக்கா? ஓகே ஹாஃப் டேங்க் இருக்குது. சரி ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிமியனோட கடைக்கு போக போகிறோம். மேபி அது வந்து விஎஸ்கே அண்ணாவோட கடைன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ நான் இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம இன்றைக்கி வந்து டே அஸ் அ டிடிஎஃப். யா, ஸோ டிடிஎஃப் வாசனாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து இருக்க போகிறோம். அதாவது நம்ம வந்து ரைட் பண்ணுறோம், ஒரு மோட்டோ விலாக் பண்ண போகிறோம் கைஸ். எஸ், ஸோ ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் டேவும் வாசன் ப்ரோ மாதிரி இருக்க போகிறாரு அண்ட் மோட்டோ விலாக் பண்ண போகிறாரு. எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லடாக் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டு நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ கைஸ் அவுட் சைட் டே கோயிங் சஃபர் மேன், நல்லா போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட டே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஐ ஸோ இன்றைக்கி வெதர் வந்து சூப்பராக இருக்கு கைஸ். நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். என் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிலாம் இல்லை, நான் மட்டும் வந்து இந்த ட்ரிப் பண்ண போகிறேன். பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்ட்டு. நேற்று வந்து அந்த இஷ்யூ பற்றி நான் பேசியிருந்தேன், அதான் டிடிஎஃப் வாசன் அவரோட இஷ்யூ பற்றி கொஞ்சம் பேசியிருந்தேன். ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு ஸ்பாட்டில் என்ன பேசுகிறதுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொன்னேன். இன்றைக்கி எதாவது சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன், பட் எப்போ சொல்லணும்னு நினைக்கிறோனோ அப்போ வந்து என்னால் எதுவுமே பேசவே முடியல கைஸ். ஸோ பார்க்கலாம், நான் வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணும்போது தான் பேசுகிறேன் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் நான் நேற்று சொன்ன மாதிரி என்னோடய ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்மகிட்ட வந்து ஒரு ஏஜிவி ஹெல்மெட் வேறு இருக்குது, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஜிவி ஹெல்மெட்டில் ஒரு கோப்ரோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட், ஸோ நம்ம கடைக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சு. ஸோ அப்படியே கொண்டு போயிட்டு பின்னாடி பார்க் பண்ணிட்டு வந்தேன்னா கைஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே பார்க்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கிங்லாம் இருக்குது. அப்படியே நம்ம காரை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு போகலாம். ஓகே, லாக் பண்ண வேணாமல் இது அப்படியே இருக்கட்டும். அண்டு கடை பின்னாடி வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வழியே உள்ளே போகலாம். நம்மளோட பைக் வந்து உள்ளே இருக்குது. அவரோட பைக் என்ன அப்படின்னு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பைக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வச்சிருக்கோம். ஐயோ, பைக் எங்கேயோ ஸ்பான் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஓகே கைஸ், ஸோ பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்பான் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ டிடிஎஃப் வாசன் அவரோட Z900 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து ஓட்ட போகிறோம். பட் இந்த பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Z1000 கைஸ், மன்னிச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 தான் இருக்குது. 900 வந்து எந்த ஒரு வண்டியுமே இல்லை, 800 இருக்குது. பட் சரி ஓகே, அதுக்கு மேலே ஒரு படியை போயிட்டு அதுக்கு 1000 நல்லா இருந்தது அப்படின்ட்டு வந்து 1000 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பார்க்கறது வேறு லெவலில் இருக்கல. அண்ட் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஆக்ரோஃபோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், எனக்கு அது சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. அந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கோம். சவுண்டு வேறு லெவலில் இருக்கு. ஸோ சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் ஓவர் பைக் எப்படி இருக்குது அப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைக் வச்சிருக்கோம். ஸோ நான் குயிக்காக வந்து என்னோடய ஹெல்மெட் வந்து போட்டு வந்துருக்கேன் கைஸ். அது வந்து ஒரு வ்ளாகிங் ஹெல்மெட் வேறு. ஸோ ஜஸ்ட் மினிட். ஆல்ரைட் கைஸ், நம்ம ஹெல்மெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டாச்சு. ஸோ இது வந்து VR46 எடிஷன். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிவி அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46 அப்படின்னு வந்து போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ட்ரெஸ்ஸு கூட லைட்டாக சூட் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே, அந்த ஆரஞ்சு கலர் இருக்கனா லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூட் ஆகுது. ஆல்ரைட், ஸோ நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். என்னோட வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கை வேறு ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது நம்மளோட லக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே தான் இருக்குது. கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உட்கார இடம் இருக்கா? ஜஸ்ட் மேட் உட்காந்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, ஓ வாவ் கைஸ், சவுண்டு சார் ஜஸ்ட் ஜஸ்ட் மறுபடியும் ஏன் ட்ரை பண்ணலாம், ஏன்னா சவுண்டுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பைக்கை இன்ஸ்டால் பண்ணேன். வேறு லெவலில் இருக்குல்ல சார். ஒரே நிமிஷம், வாவ் வேறு லெவலில் இருக்கு கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த பைக்கில் தான் வந்து நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய கோப்ரோ வந்து இப்போது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் லெட்ஸ் கோ கைஸ். இப்போ டேரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியல. நம்ம ஆக்சுவலாக வந்து ஹைவே கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் கைஸ், ஸோ மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லொக்கேஷன் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம், அதாவது லடாக் ட்ரிப். ஆக்சுவலாக என்னோடய பேக் கொஞ்சம் சைடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து ஒரு ஃபியூல் ஸ்டாப் பண்ணும்போது அந்த இடத்துல போயிட்டு நம்ம பேக் மட்டும் அப்படியே செட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். அந்த இந்த ஐடலில் இருக்கும் போது, ஐடல் தானே, ஆமாம், அதுக்கும் போது சவுண்டு கேளுங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல.
வாவ் ஓகே நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போது லெஃப்ட் டேர்ன் பண்ணோம் அதனால் நம்ம இன்சைட் போயிடலாம் ஆக்சுவலாக இன்சைட் சிக்னல் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக கிளம்பிடலாம் கைஸ் யா நம்ம வந்து டிராஃபிக் லைட்டாக கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் இது யாருக்கும் வந்து பேடான இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது எஸ் ஸோ இது இது எவ்வளோ ஃபன்னியான விஷயமா இருக்குது பார்த்தீங்களா மூவிஸில் எவ் காரை பறக்க விட்றானுங்க பைக்கை பறக்க விட்றானுங்க அதுலலாம் வந்து பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் ஓ ஜஸ்ட் ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டதா எல்லாருக்கும் பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகுது கோடி கோடியான மக்கள் வந்து அந்த மூவிஸை பார்க்குறாங்க அதுலேயும் வந்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோ அந்த அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் எடுக்கிற படத்தை வந்து யாருக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலையா ஜஸ்ட் நார்மலாக யூடியூப்பில் போட்டு ஒரு 500,000 பேர் பார்க்குறது வந்து எல்லாருக்கும் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா என்ன இது இது திஸ் இஸ் நாட் ஃபேர் ஆக்சுவலி இது காமெடியாகவும் இருக்குது இதெல்லாம் என்ன அண்ட் அவர் வந்து டேரெக்டாக வந்து 240லேயே போயிட்டுல 247ல 250லேயே போயிட்டுல அந்த மாதிரி எந்த ரோட்லையும் போகவும் முடியாது ஜஸ்ட்டு டாப் ஸ்பீட் அவ்வளோதான் ஒரு முறுக்கு டாப் ஸ்பீட் வந்துச்சு அதோட ஓவர் அதுக்கப்புறம் ஸ்பீடே பண்ணலையே அந்த வீடியோவில் என்னத்தை தான் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கைஸ் ஒருத்தருக்கு ஒரு ரூல்ஸ் மற்றவங்களுக்கு இன்னொரு ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது இதே நீங்கள் ஹிந்தியெலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் பர்னர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் மோசமான ஆளவன் அவனெல்லாம் என்ன பண்ணுறது ஆ என்ன தான் பண்ணுறான் அதுவும் இல்லாமல் அவ்வளோ சேஃப்டியோடு ரைட் பண்ணுறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஓ ஓ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அவனோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எங்களாம் எல்லா வீடியோவும் பிரச்சனையாக இருக்கும் மற்றவங்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் ரொம்ப கொடுமையாக ஓட்டுவான் அதுக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம் எவ்வளோ பெட்டர் அண்டு இவங்களுக்கு வந்து ரேசருக்கும் ட்ராவலருக்கும் வித்தியாசமே தெரியல ஸோ அந்த டேக்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டண்ட் ரேசர் இல்லீகல் ஸ்டண்ட் அப்படின்னு வந்து டேக் போடுறாங்க இதெல்லாம் என்ன என்ன லிஸ்ட்டில் சேர்க்குறேன்னே தெரில அதெல்லாம் ரொம்ப தப்பு ஆமாம் சரி ஓகே கைஸ் இப்போ டைரெக்டாக நம்ம வந்து ஹைவேயில் ஜாயின் பண்ணிட்டோம் அண்ட் அப்படியே ஃபியூல் போட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபியூல் ஸ்டாப்பில் தான் வந்து என்னோடய பேகை லைட்டாக சரி பண்ணும் ஸோ ஃபியூல் மட்டும் ஃபில்அப் பண்ணிட்டு நான் வந்து இந்த பேகை ரெடி பண்ணிக்கிறேன் கைஸ் கொஞ்சம் வந்து இது கிராஸாக இருக்க மாதிரி தெரியுது ஸோ அதனால் ஒரே நிமிஷம் ஓகே கைஸ் என்னோடய பேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட பின்னாடி வைக்கலாம் போல கொஞ்சம் இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே கைஸ் ஸோ பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டாலர்ஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து டேங்க் ஃபுல்லாம் பண்ணல கொஞ்சம் தான் இருந்தது அதனால் அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் ஒன்றுமே பண்ணல ஓடி ஒழுங்கா இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி ஆகிட்டு இருக்கு நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு தான் போவோம் அப்படின்னு வந்து கூகுள் மாத்தாச்சி சொல்லுது எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ் பார்க்கலாம் ஏன்னா ஹைவேல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாதி நேரம் இருக்க போகிறோம் ஏ போங்கடா சும்மா பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டே இருப்பீங்க ஸோ எனக்கும் ஆக்சுவலாக அந்த மோட்டோ விளாக் பண்ணணும் ஆசை இருக்கு கைஸ் பட் கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து என்ன விடமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் வந்து அந்த விளாக் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல வாவ் அண்ட் பைக் சவுண்ட் கைஸ் பைக் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஜஸ்ட் கேம் இல்லை ஸோ அதனால் நான் என்னென்ன பண்ணலாம் அங்கே பார்த்திங்களா இப்படியும் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இப்படியும் பண்ணுவேன் இப்படியே பண்ணி என்னால் தூக்க முடியுமா தூக்க முடியாது நினைக்கிறேன் வேறு என்ன பண்ணுவோம் ஃப்ராங்க்லின் அங்கே பார்த்திங்களா ஃப்ராங்க்லின் என்னென்னமோ பண்ணுறான் வேறு லெவலில் இருக்குல்ல ஆரே ஓடுறா ஃப்ராங்க்லின் வேறு லெவல்றா ஆரே கை சார் நம்மளும் வந்து ஒரு ஆட்டி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ போகலாம் ஃபர்ஸ்ட் பர்சன் வீடியோ ஓட்டலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்ல த்ரில்லாக இருக்கும் ஸோ 118-140 வரைக்கும் 114 ஓ ஓகே யாருக்கும் ஒன்றும் ஆகவில்லை ஜஸ்ட் ஜஸ்ட் அ கேம் ஓகே கைஸ் ஸோ ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ரோடு கிடைக்காது கைஸ் நம்மளால் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி ஓகே விடுங்க நம்ம வந்து அப்புறமேட்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஏ நான் உங்களுக்கு கொஸ்டின் இந்த கோப்ரோ காமிச்சேனா ஜஸ்ட் மினிட் ஸோ எனக்கு கோப்ரோ ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு தெரியல அது இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோப்ரோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு மேலே க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியாதா சரி ஓகே நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இவன் ஒருத்தன் சும்மா சும்மா திரும்பிக்கிட்டே இருக்கான் ஆல்ரைட் ஸோ லெட்ஸ் கோ கைஸ் அண்ட் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ நான் ஜஸ்ட் அந்த வேர்ட் சொன்னேன் இவன் ஒருத்தன் அப்படின்னு நான் வந்து நிறைய வீடியோவில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் பின் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு அதை கேட்கவும் சிரிப்பாக தான் இருக்குது இது வரைக்கும் நான் என்னோடய வீடியோவில் பேட் வேர்ட்ஸ்ன்னு பேசுனதே கிடையாது இவன் ஒருத்தன் அப்படின்னு சொன்னது உங்கள் காதில் அது வேணால் தப்பாக விழுந்திருக்குமே தவிர நான் வந்து அதை மீன் பண்ணலை ஓகே ஸோ ஓகே கைஸ் மறுபடியும் நம்ம ஃபியூல் போட்டுமோ இந்த வண்டிக்கு என்ன குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சரி ஓகே நம்ம வந்து அப்புறமேட் போட்டுக்கலாம் பட் கண்டிப்பாக நம்ம கிட்ட ஜெரிக்கேன் இருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை லெட்ஸ் கோ கைஸ் இது ஒரு ஸ்ட்ரைட் ரோடு எவ்வளோ போகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் 114, 115, 117 அவ்வளோதானா 120, 121
122 கைஸ் சவுண்டுக்கு வேற லெவலில் இருக்குல்ல 124 வரைக்கும் போகுது கைஸ். ஸோ அதுக்கு மேலே போகாது நினைக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரைட் ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இந்த இடத்துல இல்லை, அண்ட் நிறைய டிராஃபிக்கும் வேறு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு எதாவது சொல்லுவாங்க நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு, நம்ம ஸ்லோவாக ஓட்டிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட லெஃப்ட் டேர்ன் வரப்போது இந்த இடத்துலேருந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா இந்த டைம்லேருந்து லடாக்கில் ஸ்னோ பெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதாவது இப்போ ரியல் லைஃப்பில் இப்போ ஸ்னோ இருக்கான்னு தெரியல, பட் இன் கேமில் வந்து இந்த லடாக்கில் ஸ்னோ போயிட்டுருக்கு கைஸ். ரைட், ஸோ இது வழியாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ளே போகணும். இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஏதோ ஒரு நேஷனல் பார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போகலாம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த இடம் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்னோ போய்கிட்டு இருக்கு. வா கைஸ், அங்கே பாருங்கப்பா, அட்டகாசமாக இருக்குது. ஓ மை காட், நல்லா இருக்குது இந்த வியூ பார்க்கறதுக்கு. ஸோ பட் இதில் வந்து ரோடு தான் நம்மளால் வந்து ஒழுங்காகவே பார்க்க முடியாது. ஓ கைஸ், அங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல இந்த இடம் ஃபுல்லாகவே. ஸோ மேலே வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, அதாவது ஏர்பிஎன்பியில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்தேன். ஸோ அது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயோ இருக்கு கைஸ். ஸோ இங்கே தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதை கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம வந்து குயிக்காக அப்படியே அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஓ, நான் யூடர்ன் பண்ணணுமா எதுக்கு? ஓகே கைஸ், ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வழி மாற்றி போயிட்டோம். அதனால் இப்போ தான் திருப்பி வந்திருக்கேன். அங்கே பாருங்க கைஸ், வேறு லெவல், பயங்கரமான ஸ்னோ பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று எல்லாம். அதனால் ஃபுல்லாகவே வந்து ஸ்னோவாக இருக்குது, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், சுத்தமாக வழி எங்கே இருக்குன்னே தெரியல. ஏன்னா எல்லா இடமும் ஸ்னோவாக இருக்குது அண்ட் ஐஸாக வேறு இருக்குது, கண்டிப்பாக வலிக்க விடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து ரொம்பவே பொறுமையாக ஓட்டிகிட்டு போகலாம் கைஸ். வா, ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலாக வெதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. மழை பெய்யல, ஸ்னோ அடிக்கலை, ஆல்ரெடி ஸ்னோ பேஞ்சு முடிஞ்சிருச்சு போல். அதனால் வந்து நம்மளுக்கு அதை பற்றி எதுவும் பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெதர் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, கிளியராக தான் இருக்குது. அண்ட் லைட்டாக க்ளவுடாக இருக்குது, க்ளவுடியாக இருக்குது, மழை பெய்யுமா என்னன்னு வேறு தெரியல. ஓகே கைஸ், ஸோ இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். நம்ம நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சைட் வந்திருப்போம், பட் இப்போ ஸ்னோ டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேறு லெவலில் இருக்கு. அவங்க பாருங்களேன், டேங்கப்பா, இந்த இடத்துல ரிவர் கிராசிங்லாம் எதாவது இருக்கான்னு தெரியல. ரிவர் கிராசிங் எதாவது இருந்தது அப்படின்னா அது பர்ஃபெக்டான ஒரு லடாக் மாதிரியே இருக்கும். பட் ரிவர் கிராசிங் எனக்கு தெரிஞ்சு அது வந்து கொஞ்சம் அந்த சைடு போகணும் அப்படின்னா நிறைய ரிவர் கிராசிங் இருக்குது. நம்ம அது போன வாட்டி ஒரு ஆஃப் ரோட் சீரிஸ், ஓ நல்ல வேலை, செம க்ளோஸ் விழுந்துருந்தேன் அப்படின்னா மண்டை பேர்ந்துருக்கும் எனக்கு. ஓகே, போன வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் ரோட் சீரிஸ் பண்ணும்போது அதில் வந்து ரிவர் கிராசிங் நிறையா பண்ணியிருந்தோம். வா கைஸ், இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கு. ஸோ நம்ம அப்படியே ஓரமாக இப்படி போயிடலாம். அடேங்கப்பா, வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட் பர்சன் வீலி ஓட்டி பார்க்கலாமா? ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீடோ மீட்டர் தெரிஞ்சது அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும், பட் ஸ்பீடோ மீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம தேர்ட் பர்சன் வீலி ஓட்டலாம். ரைட், கொஞ்சம் பொறுமையாக போகலாம். ஆஃப் ரோடிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கு கைஸ். அடேங்கப்பா, அங்கே பாருங்கள். ஓகே, நிறையா இந்த முயல் குட்டி அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு அனிமல்ஸும் வராமல் இருக்கணும் கைஸ், இல்லாட்டி நம்மளுக்கு அதே வந்து பெரிய பிரச்சனையாயிடும். நம்ம வந்து இந்த இடத்துலலாம் வந்து வேகமாக ஓட்ட முடியாது. டிராஃபிக் ஆக்சுவலாக இந்த இடத்துல இல்லை. இன் ரியல் லைஃப்பில் வந்து இங்கெல்லாம் வந்து நிறைய லாரி அதெல்லாம் போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை, டே குறுக்க வராதரா, ஓரம் போய்டா. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் 1 point. ஓ கைஸ், இங்கே பாருங்கள், ஓ ஸோ நல்ல வேலை இதெல்லாம் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன், பட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மவுண்டன் லைன் வேறு போயிட்டுருக்கு கைஸ். அங்கே பாருங்களேன், டேங்கப்பா, நல்ல வேலை நம்ம வண்டியில் இருக்கனா நம்மள எதுவும் பண்ண. ஏய், மவுண்டன் லைனாக இது? ஆமாம், ஸோ மவுண்டன் இங்கே பாருங்கள் கைஸ். அது ஆக்சுவலாக வந்து அந்த பன்னியை துரத்துதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது இங்கே காணாமல் போயிடுச்சு. ஸோ இந்த பன்னியை வந்து பன்னி பார்த்தனால தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மான் போயிட்டுருக்கு. நான் ஆக்சுவலாக கேம்குள்ளே இப்போ தான் கைஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இது கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போ திரும்ப லாஸ்ட்டாக பார்த்தேன், ஏதோ ஒரு மிஷினில் வந்து இந்த பன்னியெலாம் அடித்து தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னியை பார்த்துருக்கேன். இப்போ வந்து உயிரோடு இந்த சைட் இப்போ தான் பார்க்குறேன், பார்க்குறது வரல இருக்குது. பாய்டா சில குட்டி. ஆல்ரைட், ஸோ நம்ம போகிறதுக்கு இங்கே போய் இருக்கு ஃபாக்ஸு. அடப்பா, இல்லை மானாது. சரி ஓகே, ஃபாக்ஸ் ஆக்சுவலாக வந்து சாண்டி ஷூஸ்லேயே நிறைய சுற்றும் கைஸ். ஸோ இது வந்து வெறும் ஒரு மான் தான். ஓகே, ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 1 mile தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல நிறைய அனிமல்ஸ் வேறு குறுக்க வந்துக்கிட்டே இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்கோம். இது எதுவும் மோசமான ஏற்றமாக இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், அடேங்கப்பா. ஸோ இது மேலே எங்கே ஏற வழி இருக்கா இல்லையா? ஊ, இன்னும் லேண்டெல்லாம் அப்படியே அசையுது. ஓகே, எதுவும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஓகே, நம்ம வண்டி முக்கும்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, 1000cc பைக் ஆச்சு கைஸ். இது எப்படி முக்கும்? ஓ பார்த்து ஃப்ராங்க்லின், பார்த்து. வா கைஸ், அங்கே பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் எங்கேருந்து எப்படி வந்தோம் தெரியுமா? டேய், என்னடா பண்ணுற பைத்தியக்காரா ஃப்ராங்க்லின். ஸோ இங்கே நம்ம எவ்வளோ தூரம் வந்தோம் கைஸ், அங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. அட்டேங்கப்பா, எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்களேன் கைஸ். அது
ஓகே. ஆக்சுவலாக நம்ம வந்து இன்னும் மேலே போகணும்னு நினைக்கிறேன். வா, இன்னும் இவ்வளோ தூரம் போகணுமா நம்ம? கைஸ் இந்த இடத்துல இன்னொரு மவுண்டன் லைன் போயிட்டுரு கைஸ். அதுக்கிட்ட நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். வண்டியிலேருந்து இறங்கணும் அப்படின்னா வந்து நம்ம மாட்டிப்போம். ஸோ அதனால் வண்டி விட்டு இறங்க வேண்டாம். ஆக்சுவலாக மட்டும் அது பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபியூல் பிரேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஃபியூல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே காற்று வாங்கிட்டு போகலாம் கைஸ். காற்று வாங்குறதுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓய்யோ, உற்றாதரா கீழே. சரி ஓகே, இந்த இடத்துல நின்று காற்று வாங்கலாம் கைஸ் கொஞ்சம் நேரம். வா கைஸ், அங்கே பாருங்களேன் இந்த வியூ. அடேங்கப்பா பா, வேறு லெவலில் இருக்குல்ல. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோவாக இருக்குது. நம்ம இன்னும் வந்து மேலே அவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய ஜெரிகேன் எடுத்து ஃபியூல் மட்டும் போட்டுக்கிறேன். இங்கே என்னோடய ஜெரிகேன். ஓகே, ஸோ ஜெரிகேன் இருக்குது, ஃபியூல் மட்டும் அப்படியே குயிக்காக பண்ணிக்கலாம். ஆல் ரைட் கைஸ், எனக்கு தெரிஞ்சு ஃபியூல் ஃபுல்லாக ஆன மாதிரி தெரியல, ஹாஃப் டேங்க் தான் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய மாட் இருக்கனால அது வந்து லைட்டாக கிளிச் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இப்போ கிளம்ப எவ்வளோ ஃபியூல் இருக்குன்னு பார்க்கலாம். சரி ஓகே, கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ கைஸ். ரைட், ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம எப்படி மேலே போகிறது? ஓகே, இன்சைட் வழி இருக்கா? அடேங்கப்பா கைஸ், நான் நினச்சதோடு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோலாம் வந்து என்னோடய மூஞ்சி மேலே படுறதுனால ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு நரி வேறு போயிட்டு இருக்கு கைஸ். இதை நம்ம வந்து எந்த ஒரு அனிமல்ஸையும் டேமேஜ் பண்ணாமல், சாரி ஹர்ட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கலாம். இந்த சைடு ஆக்சுவலாக வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஓஷன் வியூ பார்த்தோம். ரெண்டு வழி இருக்குது போல், எந்த சைடு போகிறது? எது ரொம்ப கஷ்டமான வழி? இதுதான் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது, அப்படி இது மேலே ஏறலாம். ஓ, பொறுமை பொறுமை பொறுமை, வண்டியை தூக்குது கைஸ். ஸோ வண்டி தூக்காமல் இருக்க நம்ம வந்து ரொம்பவே பொறுமையாக போகணும். இல்லாட்டி இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து லீன் பண்ணி ஓட்டணும், அப்போ தான் வந்து வண்டி தூக்காமல் இருக்கும். பட் இந்த இடத்துல இப்போலாம் ஓட்டுவாங்களான்னு தெரியல. அங்கே பாருங்க கைஸ், ஓஷன் வியூ வேறு லெவலில் இருக்குல்ல. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பயங்கரமான டேர்ன். என்ன லடாக்கோட கஷ்டமாக இருக்கும் போலயே? இல்லை, கண்டிப்பாக ரியல் லைஃப்பில் லடாக் தான் கஷ்டம், இதில் வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் சொல்கிறேன், இது ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வழியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சுத்தமாக தெரியல. அங்கேயாவது ரோடு அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். இங்கே ரோடே வந்து சுத்தமாக தெரியல கைஸ். ஃபுல்லாகவே வந்து மண் ரோடாக தான் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரே ஸ்னோவாக இருக்குது. அதே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே த்ரில்லான ஏரியா. ஏன்னா இந்த இடம் பார்க்கும்போது அப்படியே இந்த 2012 மூவி வந்து ஞாபகம் வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஹீரோவும் அவரோட பொண்ணும் வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன்ட்டு வந்து மேப்பை வாங்கிட்டு இந்த இடத்துல ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏரியா மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்டினேஷன் கிட்டே வந்தாச்சு. ஸோ கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. ஸோ பக்கத்தில் போயிட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம். ஓகே, ஏய் ஏன்டா தம்பி, ஐயோ இதுக்கு என்னாச்சு? ஓகே, உயிரோட தான் இருக்கியா? விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் ரோடே சுத்தமாக இல்லை, நம்மளால் ஏறவும் முடியல கைஸ் டோட்டலாக. ரைட், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டாப்புக்கு வந்தாச்சு கைஸ். ஸோ லடாக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த போர்டு அப்படின்னு வந்து இதை நினச்சிக்கோங்களேன். ஓகே, ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம அந்த சைடு போக வேண்டாம், நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து போகலாம் கைஸ். ஆகவே கைஸ், ஸோ நம்மளோட ஹோட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஞ்சர் சைன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டேஞ்சர் சைன் கிட்ட தான் வந்து நம்மளோட ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஹோட்டலில் வந்து ஹெலிகாப்டர்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க கைஸ், நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரத்துக்கு. பட் நம்ம வந்து பைக்கர் இல்லையா, ஸோ அதனால் வந்து பைக்லேயே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் ராங் வித் யூ? நான் ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் இங்கே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிளம்புறீங்களா ப்ளீஸ்? ஆ கைஸ், நம்ம பைக் வந்து இந்த இடத்துல விட்டு போயிடலாம். இந்த பைக்குக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத. ரைட், ஸோ ஓகே கைஸ், ஸோ ஸ்னோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராங்க்லின் வலிக்கி விழுந்துட்டான். லெட்ஸ் கோ கைஸ், ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபயர் பிளேஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஆன்ட்டி வந்து இந்த இடத்துல சில் பண்ணிருக்காங்க, மேபி ஓகே எனக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம அப்புறமேட்டு வந்து சாப்பிடலாம். அண்ட் இதான் கைஸ் இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போனோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டுடியோ டைப்பாக தெரில. ஓகே, பெட்ரூம்லாம் தனியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு டைனிங் ஸ்பேஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் வியூ பாருங்களேன் இங்கேருந்து அப்படியே வேறு லெவல் ஃபுல். ஓ வாவ் கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க ஆக்சுவலாக இங்கேருந்து இது பார்த்தா தெரியுமா, இது என்ன ஏரியா? சாண்டி ஷோஸ் தானே கைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டி ஷோஸ் தெரியுது. அதுக்கப்புறம் அது ஆக்சுவலாக பிரிசன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூவில் வந்து தெரியுது. வா, வேறு லெவலில் இருக்குல்ல. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிச்சன் இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல இதுவும் பார்க்குறதுக்கு. அண்ட் இது என்ன பெட்ரூமா? கண்டிப்பாக இது பெட்ரூம் யா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் இருக்குது கைஸ். பெட்ரூமில் வந்து வியூ பாருங்களேன். அப்படியே எங்கப்பா நம்ம இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை மேலே இருந்து மேலே ஏறி வந்திருக்கோம், மலை கீழேருந்து மேலே ஏறி வந்திருக்கோம். அண்ட் இந்த சைட்லேருந்து வியூ வேறு லெவலில் இருக்குது. இதுதான் வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது, இதுவும் பார்க்குறதுக்கு டீசெண்டாக அழகாகவே இருக்குது. அண்ட் வேறு என்ன இருக்குது? இன்னொரு ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தேன், எங்கே இருக்குது? ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாவில் நம்ம சாப் வேறு இருக்குது. சாப் எப்படிங்க வந்தால் எனக்கு தெரியல.
அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே போகிறதுக்கான ஒரு வழி இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து உங்களுக்கு குயிக்காக அது என்ன இருக்குது அப்படி வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்படி 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 இறங்கி போவோம். இறங்கி போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். இல்லை இங்கேயாவது டோர் இருக்கா? இல்லை. ஆல்ரைட். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப சின்னது ஹோட்டல் கைஸ். அங்கே பாருங்கள் ரொம்ப சின்ன ஹோட்டல் தான். பட் இதோட ஒரு நைட் ஸ்டே வந்து $25 அப்படி $25,000 அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சரியாக தெரியல. இது வந்து நான் ஏர்பிஎன்பியிலேருந்து புக் பண்ணியிருக்கேன். யா ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ரியலாக இருக்காது. நான் ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக ஒரு மோட்டோ விளாகராக வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ ஃபுட்டு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ இதோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய் கைஸ், நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதேமாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பாய் பாய். பீஸ் அவுட்.